புதுச்சேரி அடுத்த முதலியார்பேட்டை வேல்ராம்பட்டு ஆதிமூலம் நகரைச் சேர்ந்தவர் அழகர் சாமி. இவரது மனைவி செந்தமிழ்ச்செல்வி கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னர் அப்பகுதியில் வாடகை வீட்டில் குடியேறியுள்ளனர். அவர்கள் வீடு வீடாகச் சென்று துணி வியாபாரம் செய்து வந்தனர். அத்துடன் சிறிய அளவில் மாத ஏலச்சீட்டும் நடத்தி வந்துள்ளனர். ஏலச்சீட்டு முடிந்ததும் கட்டிய பணத்தினை உடனுக்குடன் பட்டுவாடா செய்துள்ளனர். இதனால் அப்பகுதி மக்களிடம் நம்பிக்கையை பெற்ற நிலையில் கடந்த ஆண்டு இரட்டிப்பு பணத்திட்டம், மாதாந்திர ஏலச்சீட்டு, தீபாவளி பரிசு திட்டம் என 3 கவர்ச்சிகரமான ஏலச்சீட்டு திட்டத்தை தம்பதியினர் அறிவித்துள்ளனர். ஏலச்சீட்டில் சேர்ந்தவர்களுக்கு சீட்டு பணம் முழுவதையும் தம்பதி கொடுத்து வந்ததால் அந்த பகுதியைச் சேர்ந்த பலரும் போட்டி போட்டுக்கொண்டு கவர்ச்சிகரமான ஏலச்சீட்டில் சேர்ந்துள்ளனர். கடந்த மாதம் தீபாவளி நெருங்கிய நிலையில் தீபாவளி பரிசு திட்டத்தில் பணத்தை கட்டியவர்கள் வட்டியுடன் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்துள்ளனர். ஆனால் திடீரென தம்பதியினர் மாயமாகியுள்ளார்கள். உறவினர்கள் வீட்டிற்கு சென்றிருக்கலாம் என ஏலத்தில் சேர்ந்தவர்கள் நினைத்துள்ளனர். ஆனால் பல நாட்களாகியும் அவர்கள் திரும்பி வரவில்லை. இதனால் தொடர்ந்து செந்தமிழ்ச்செல்வியின் சொந்த ஊரான திருநெல்வேலிக்கு சென்று தம்பதி குறித்து விசாரித்த போது கடும் அதிர்ச்சி காத்திருந்துள்ளது. செந்தமிழ்ச்செல்வியின் தம்பியும் ஏலச்சீட்டு நடத்தி தலைமறைவாக உள்ளதை அறிந்து அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதனால் குடும்பமே மோசடியில் ஈடுபடுவதை வாடிக்கையாக வைத்திருந்ததை அறிந்துள்ளனர். இதையடுத்து புதுச்சேரி திரும்பியவர்கள் முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்திடம் முறையிட்டு பணத்தை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் அப்பகுதி மக்கள் காவல்துறை IG-யை சந்தித்து ஏலச்சீட்டு நடத்தி பணத்துடன் தலைமறைவான தம்பதி மீது புகார் அளித்துள்ளனர். 80 குடும்பத்தினர் 23 கோடி ரூபாய் வரை பணம் கட்டியுள்ளதாக கூறியுள்ளனர். கட்டிக்கிட்டே தான் வந்தாங்க, ஆனால் நல்லா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. திருப்பி இப்போ உடனே இப்போ 2 வருஷமாக அவங்க அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க. தரன்னு சொல்லி 3 மாதமாக இப்போ எங்களுக்கு ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி, 20ஆம் தேதி தரன்னு சொல்லியிருந்தாங்க, 20ஆம் தேதி தருவாங்க நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அந்த 20ஆம் தேதி அவங்க தரல. 20ஆம் தேதிக்கு முன்னாடி 18ஆம் தேதி அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் பார்த்தோம்னா வீடு பூட்டி கிடக்கு, வீடு பூட்டி கிடக்குன்னு பார்க்கணும். ஃபோனை அடித்தோம்னா ஃபோனை எடுக்க மாட்டேன்றாங்க. திருப்பி இப்போ வேறு நம்பர்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கே இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இதுக்கு மேலே எங்களுக்கு ஒன்றும் வாய்ப்பு தெரியல, என்ன செய்யறது. அதனால தான் இந்த நிலைமைக்கு புகாரை பெற்ற IG சந்திரன் இதுகுறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். நம்பிக்கையை பெறுவதற்காக சில ஆண்டுகள் முறையாக ஏலச்சீட்டை நடத்தும் நபர்கள் ஒரு கட்டத்தில் அதிக பணம் கிடைத்ததும் சுருட்டி கொண்டு தலைமறைவாகி விடுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். அவர்களை போலீசார் கைது செய்தாலும் பல வழக்குகளில் முழு பணத்தையும் திரும்ப பெற முடியாத சூழல் உள்ளது. இதனால் அரசின் அங்கீகாரம் இல்லாத தனிநபர்கள் நிறுவனங்களில் ஏலச்சீட்டு போன்று பணத்தை கட்டி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்று போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.